ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் காஸ்டையில் கொஞ்சம் பாத்திரங்களாக வாங்கினோம், அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கடாய் தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.9 liters. இந்த பாத்திரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 24 centimeter. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் கம்ஸ் வித் 5 years ஆஃப் வாரண்டி. 5 years வாரண்டி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டீல் தான். இதோட ஃபினிஷிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இதை நாங்கள் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1400 rupees. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் பூரி ஃப்ரை பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியில் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் செய்யணும், இந்த கடாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கடாய் தான். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெட் அண்ட் பிளாக் காம்போவில் பார்க்கவே ஒரு நான்ஸ்டிக் கடாய் மாதிரி இருக்குது. இந்த கடாயோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 liters அண்ட் வெயிட் கூட 3 kilo இருக்குங்க. இது வந்து நாங்கள் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த கடாய் வந்து என்னோட அம்மா தாங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது. நம்ம அதில் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடாய் வந்து நம்ம ஓவன், இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் இதிலெல்லாம் வச்சு குக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிரில் பேன் தான். இது ப்ரீ சீசன் கிரில் பேன் தான். இந்த காஸ்டன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதில் நிறைய ஆயில் ஊற்றி வெங்காயத்தை நல்லாவே வதக்கிடுவாங்க. நல்ல பிளாக் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்படி செய்யும்போது இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுவோம். ஆனால் இமிடியேட்டாக பாத்திரத்தை காய வைக்கணுங்க. ஸோ தண்ணியோடு வைக்கவே கூடாது. காஸ்டன் பாத்திரத்தை வந்து ஒரு ட்ராப் வாட்டர் இருந்தால் கூட அந்த இடம் அப்படியே துரு பிடிச்சிருங்க. நம்ம தண்ணியோட காஸ்டன் பாத்திரம் வந்து வைக்கவே கூடாது. இந்த கிரில் பேனில் நாங்கள் வந்து சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு சிக்கன் நாங்கள் ரெடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இதில் ஒட்டவே ஒட்டலைங்க. ஸோ நான்ஸ்டிக்கே தோற்று போயிடும். இது வந்து ஹனி சிக்கன் கிரில் பண்ணும்போது எடுத்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த தவா தான். இது வந்து ஒரு 24 centimeter தவா. இதோட பிராண்ட் வந்து ஃபியூச்சரா, விச் இஸ் ஃப்ரம் ஹாக்கின்ஸ். இதில் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஹை ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். இது வந்து வெஜிடபிள் ஆயில்னால ப்ரீ சீசனிங் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த தவா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதோட ஹேண்டெல்லாம் நல்லா டிஃப்ரெண்டாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபியூச்சரா பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதில் சப்பாத்தி, எக் ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே நல்லா க்ளாஸியாக இருக்குது. மோரோவர் 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த தவால ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பைசி பிரெட் ஆம்லேட் செய்கிறேன். பாருங்கள், நான்ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. ஆக்சுவலி என்னோட அம்மா தாங்க இது ரொம்பவே பிடிச்சி போய் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாடர்ன் பெசல் தான். இதோட பிராண்ட் வந்து ஒண்டர் ஷெஃப் அண்ட் 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிறனால தான் என்னோட அம்மா வாங்கினாங்க. இது நல்லாவே வெயிட்டாக இருக்குங்க, கிட்டத்தட்ட 1 kg மேலே இருக்கும். இந்த பெசல் அண்ட் மாடர்ன் வந்து ப்ரீ சீசன்ட். நம்ம இஞ்சி பூண்டு மசாலாஸ் எல்லாமே பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தட்கா பேன் தான். இதை நாங்கள் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கிறோம். ஆக்சுவலி இது மாதிரி சிலிக்கான் ஹேண்டில்லாம் கொடுக்கல, நாங்கள் சிக்காந்தர் ஸ்டோர்லேருந்து தனியாக வாங்கினது தான். நம்ம குழம்புலாம் செஞ்சுட்டு தாளிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால சூடு ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. இந்த பேனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 550 rupees இருக்குங்க. நான் ப்ரீவியஸாக காமிச்ச அதே தட்கா பேன் தான், பட் சீசனிங் பண்ணாதது. இதை நாங்கள் மதுரையில் இருக்கிற சிக்காந்தர் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கிறோம். ரெண்டு பேனுமே பார்க்குறதுக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்காந்த ஸ்டோரில் 250 rupees கொடுத்து வாங்கியிருக்கிறோம். பட் அமேசானில் வந்து அரௌண்ட் 550 rupees ஆகுதுங்க. இது வந்து தாளிக்கும் போது எடுத்த வீடியோ தான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் ஹீட் ஆகிட்டா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான தட்கா பேன் தான். இது வந்து நியூட்ரியன் பிராண்ட் அண்ட் இதோட கெப்பாசிட்டி வந்து 5 inch. இதோட ஃபினிஷிங்லாம் டாப் நாச்சாக இருக்குங்க. அண்ட் ஸ்பெஷலி இதோட ஹேண்டில் வந்து உட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம குக் பண்ணும்போது நல்லாவே வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மினி சைஸ் கடாய் தான். இது வந்து நாங்கள் நாகர்கோயில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. இதோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு சீசனிங்லாம் பண்ணல. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணப்பட தான் நல்லாவே சீசனிங் ஆகும். என்னோட அம்மா தாங்க இது வாங்கினது. மெயினாக வந்து பூரி சுடுறதுக்கு, அப்புறம் பொரியல், பணியாரம் இதெல்லாம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கடையில் தான் பணியாரம் சுட்டாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பணியார பேன் தான். இது நல்லாவே வெயிட்டாக இருக்குங்க, அண்ட் குவாலிட்டி கூட டாப் நாச்சாக இருக்குது. இதோட ஹேண்டில், ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நாங்கள் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸ்லேருந்து கொஞ்சம் பாத்திரம் வாங்கினோம், பட் நான் வந்து அப்போ வீடியோ எடுக்கிற பிளான்லாம் கிடையாது, ஸோ ப்ரைஸிங்லாம் நோட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். இந்த வீடியோவில் காமிக்கிற ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸோட பாத்திரம் எல்லாத்துக்குமே நான் டோட்டலாக வந்து 4400 ருபீஸ் பே பண்ணேன், விச் இன்க்ளூட் ஷிப்பிங் ஆஸ் வெல். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங் வந்து எனக்கு தனித்தனியாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேன் தான். சின்ன தட்கா பேன் தவிர எல்லாமே ப்ரீ சீசன் தான். இந்த பேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்குது, வெளியே வந்து ஒரு ரஸ்டிக் லுக் இருக்குங்க. இதே ஃபினிஷிங்கோடு நம்ம அமேசானில் கூட பாத்திரம் பார்க்கலாம், பட் ப்ரைஸிங் வந்து 2 மடங்காக இருக்குங்க. காமிச்ச தட்கா பாத்திரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கில்லட் பேன் தான். உங்ககிட்ட காஸ்டின் பாத்திரமே இல்லை, பட் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில்லட் பேனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா வந்து இது ஒரு மல்டி பர்பஸ்ங்க, இதில் நம்ம சிக்கன் பொரிச்சுக்கலாம், குழம்பு வைக்கலாம், மீன் பொரிக்கலாம், ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சினா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்கோங்க, ஸோ அவங்க ப்ரைஸிங்லாம் கிளியராகவே சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த தோசைக்கல் தான். நம்ம காஸ்டைல தோசை பண்ணால் நல்லாவே கிறிஸ்பியாக வருங்க. இது வந்து ஒரு 10 இன்ச் தோசைக்கல் அண்ட் ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க. நம்ம காஸ்டின் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருந்தோம்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற பாத்திரம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாபாய் அண்ட் டேக் கேர்.